Hi dears, welcome to Cooker Whistle. இது குக்கர் விசில்ல த்ரீ மங்கி மிஸ்ட்ரிஸ் வித் யோகி. இன்னைக்கு எந்த மிஸ்ட்ரிஸ் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு லேக்க சம்பந்தப்பட்டமான மிஸ்ட்ரிஸ். அந்த மிஸ்ட்ரிஸ்க்கு முன்னாடி ஒரு ராஜாவோட கதையில இருந்து ஆரம்பிப்போம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வந்து வீட்டுல வேலை செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்றதால சரி காட்டுக்கு போய் வேட்டையாடுவோம் அப்படின்னு கிளம்புறாரு. கிளம்பிட்டு இருக்கும் போது காட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. காட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ரெண்டு கரடியை பாக்குறாரு. அதுல ஒரு ஆம்பளை கரடி பொம்பளை கரடி இருக்கு. அதுல அந்த ஆம்பளை கரடியை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு வெறி வருது. அதாவது எப்படியாவது அதை வேட்டையாடினோம் நம்ம அப்படின்ட்டு அந்த வேட்டையாடுறதுக்கு ஒரு அம்பு எடுத்து ஹர ஹர மகாதேவிக்கு அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு அந்த கரடியை சாவடிச்சிடுறாரு. சாவடிச்ச உடனே அதை பார்க்குற அந்த பொம்பளை கரடி நல்லா அழுது வெம்பி அதுக்கப்புறம் வந்து நான் இன்று உனக்கு ஒரு சாபம் அளிக்கிறேன் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு சாபம் அளிக்குது. அதான் என்ன சாபம்னா, நீ நாசமாக போயிடுவேன், நீ வந்து கல்லா மாறிடுவே அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுத்துருது. அந்த சாபத்தை வாங்கிட்டு அவரும் கல்லா மாறிடுறாரு. இதுக்கும் அந்த லேக்குக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேக்லேயும் இப்படி ஒரு சம்பவம் தான் நடக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் டான்சானியான்ற இடத்துல தான் இந்த லேக் இருக்குது. இந்த லேக் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீஷ்மர்லாம் இருந்த காலத்துலயோ இல்லை பீஷ்மர் செத்ததுக்கு அப்புறமோ எப்பயோ ஒரு எரிமலை வெடிச்சிருக்கா. அந்த எரிமலை வெடித்து அதுலேருந்து வந்த குழம்பு தான் இந்த லேக்காக ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லேக் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பழசு. அது போக இந்த லேக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேட்ரான் லேக். இந்த லேக்குக்கு நேட்ரான் லேக் அப்படின்னு நேம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேட்ரான்னா ஒன்றும் இல்லை தாது உப்பு. அது வந்து இந்த ஏரியில் நிறைய இருக்குது அப்படின்றதால இந்த ஏரிக்கும் நேட்ரான் லேக் அப்படின்னு, ஐ மீன் நேட்ரான் ஏரி, தமிழில் சொன்னால் ஏரி, இங்கிலீஷில் சொன்னால் லேக் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த லேக்கில் ஆல்கே அப்படின்ற ஒரு பாசி இருக்குது. அந்த பாசினால தான் இந்த லேக் வந்து நம்மளுக்கு ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் அப்படின்னு காமிக்குது. எந்த கலர் காமிச்சாலும் சரி, நீங்கள் பக்கத்தில் போனால் சங்கு அப்படி. இப்படி டெரிஃபிக்காக இருக்க ஏரியிலையும் ஆல்ஃப்ளைன் அப்படின்ற ஒரு மீன் வகை வந்து நிறைய வாழுது. அந்த மீன் வகையை சாப்பிட்றதுக்காக ஃப்ளமிங்கோ அப்படின்ற ஒரு பேர்ட்ஸ் ப்ரீட், அதுவும் அங்கே நிறைய கூடு கட்டி வாழ்கிறதா சொல்கிறாங்க. அந்த லேக் சுற்றி சரௌண்டிங்கில் வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து கச்சில மாதிரி செத்து கிடக்குமா. இதை பார்த்துட்டு ஊரில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க இல்லையா, அந்த நாலு பேர் என்ன பண்ணுறாங்க, இது வந்து பேய் ஏரி அப்படின்னு ஒரு கதையை கட்டிக்கல் அந்த இடத்துல கிளப்பி விட்டுறாங்க. அது அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் கிளம்பும்ல, அதான் சயின்டிஸ்ட் குரூப். அந்த சயின்டிஸ்ட் குரூப் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சோடியம் கார்பனேட் மற்றும் பைகார்பனேட் நிறைய இருக்குது, அதனால தான் இந்தமாரி சம்பவம் நடக்குது. அது போக இது வந்து சாதாரணமாகவே 40°C இருக்கும், சம்மர் டைமில் 60°C வரைக்கும் போவோம். அந்த ஹீட்னாலையும் சோடியம் கார்பனேட் மற்றும் பைகார்பனேட்னால தான் அங்கே வர பறவைகள் அனிமல்ஸ்லாம் வந்து கல்ச்சரையாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஏரி இருக்குன்னு நம்மளுக்கு முதல்ல ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிக் பிராங்க் அப்படின்றவர் தான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டைசானியாவுக்கு மைக்கேல் ஜாக்சன் ஷோக்கு ஃபோட்டோகிராஃபராக போனவர். போகிற போக்கில் என்னமோ இருக்குது அப்படின்னு எகிரி குறித்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு, ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ. அதுதான் இந்த ஏரி. இந்த ஏரியை ஃபோட்டோ எடுத்துட்டு வாழாயன் வாழவே வாழவே அப்படின்னு ஒரு பாட்டு எடுத்துகிட்டு எத்த ஃபோட்டோ வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அது வந்து சயின்டிஸ்ட்டுக்கு அனுப்பிடுறாரு. சயின்டிஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க தான் இதை பற்றி மொத்தமாக கண்டுபிடிச்சி இப்படி ஒன்று இதில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியப்படுத்தினாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் மிஸ்ட்ரி வீடியோவில் சந்திக்கும் வரை அண்டில் தன் பை ஃப்ரம் யோகி யோகேஸ் கான்செப்ட் பை நான் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய், ஹேவ் அ நைஸ் டே.